ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்சிருந்த காலகட்டத்தில் இங்கிருந்து ஆய்வாளர்கள் வந்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்துக்கு எழுதின கடிதங்களில் கூட நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய இரும்பு பொருட்கள்லாம் பார்த்தோம், அந்த காலத்திலேயே அவங்க எப்படி இந்த இரும்பை செஞ்சாங்கன்னு அவங்க ஆச்சரியப்பட்டு எழுதக்கூடிய நிறைய குறிப்புகள் இருக்குது. ஓகே. ஏன்னா உலகத்தின் மிக பெரும்பாலான பகுதிகள் வந்து இரும்புன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது வந்து கிமு 600-700 தான் தெரிஞ்சுக்கிறாங்க. உலகத்தின் மிக பெரும்பாலான பகுதிகள், சில பகுதிகளில் அரிதா கிமு 1000-லேயே இரும்புனா என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருது. கிமு 1300-ல் ஒருத்தன் இரும்பு தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தான் அப்படின்னு அர்த்தம். நம்ம கிட்டக்க தமிழ்நாட்டில் குட்டூர் உள்ளிட்ட இடங்களில் பார்க்க போனால் கிமு 1300-ஆவது ஆண்டில் நம்மிடம் மிகப்பெரிய இரும்பு உருக்கு ஆலைகள் இருந்தன. இரும்பு உருக்கு ஆலைகள் இருந்தன. ஓகே. இன்னைக்கு வரைக்கும் தொல்லியல் சான்றுகள் அதுக்கு நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ மற்றவங்கெல்லாம் இரும்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இரும்புன்னா என்னன்னு ஒருத்தன் காதில் கேட்குறப்போ நமக்கு ஃபேக்ட்ரி வச்சுருந்தோம்.